மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்குறேன். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். வரமிளகாவை விதையை நீக்கி எடுத்து வச்சுருக்குறேன். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு சேர்த்துக்கிறலாம். கருவேப்பிலை, அஞ்சாறு வரமிளகாய், இஞ்சி பூண்டு, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, மட்டனை சேர்த்துடலாம். உப்பு வதக்கிக்கிறணும். மஞ்சத்தூள், மட்டன்லேருந்து தண்ணியாக வந்துருச்சு. மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நம்ம வறுவல் தான் செய்கிறோம். குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சுக்கிறணும். குக்கர் 5 விசில் வந்துருச்சு. வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதக்கி எடுத்தாச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.